புதிய தொழில் தொடங்குகிறீர்களா? ஏற்கனவே செய்து வரும் வியாபாரத்தில் வளர்ச்சி தேவையா? 10 லட்சத்திற்கும் மேல் பார்வையாளர்கள் கொண்ட ஹெட்லைன்ஸ் டிவியால் உங்களுக்கு உதவ முடியும். அதுவும் யாருமே தராத தரமான விளம்பர உத்திகளோடு. உங்களது தொழில் வியாபாரத்தை உலகறிய செய்ய சிறந்த வீடியோ பதிவு எங்கள் மூலம் உங்களுக்கு கிடைக்கும். ஹெட்லைன்ஸ் மூலமும் சுமார் 10,80,000 மக்களின் பார்வைக்கு உங்கள் வியாபார தகவல்கள் கொண்டு சேர்க்கப்படும். இன்னும் என்ன யோசனை? சிந்திப்பதற்கு நேரமில்லை, சந்தர்ப்பங்கள் காத்திருப்பதில்லை. வாருங்கள், செயலில் இறங்கி சாதிப்போம். தொடர்புக்கு 9566022699. ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி வரலட்சுமி விரதம். இந்த வரலட்சுமி விரதம்னா என்ன? இது ஏன் நாம் கொண்டாடுகிறோம்? இதை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுடைய சனாதன தர்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய இந்து மதத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா தெய்வங்களையும் நமக்கு வந்து ஒரு நன்றி சொல்லுவது அப்படிங்கிறது இருக்குது. அப்போது மனிதனுடைய வாழ்க்கையில் நம்ம இதிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சின்ன சின்ன விஷயம்னா கூட நம்ம வந்து அதற்கு நன்றி சொல்லணும், ஒரு அப்ரிசியேஷன் இருக்கணும். அப்ரிசியேஷன் இருந்தால் தான், ஐயோ இது நீ எனக்கு செஞ்சுருக்க ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது அது எல்லாமே நமக்கு திருப்பி தரும். இயற்கை அப்படித்தான். அதனால தான் ஒவ்வொரு பண்டிகைகளும் ஒவ்வொரு விழாக்களும் நம்ம கொண்டாடுறது வந்து நன்றி சொல்லும் விதமாக நம்மளுடைய முன்னோர்கள் வந்து வகுத்து வச்சுருக்காங்க. நம்ம வந்து மனிதர்கள் நம்ம செய்கிறவங்களே நம்ம மறந்துடுறோம். நம்ம யாருக்கும் நன்றியாக இருக்கிறதே கிடையாது. ரொம்ப ஒரு சில பேர் தான் அந்த பழக்கத்தை வந்து வச்சுக்குவாங்க. அதனால் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்க, இதை வந்து ஒரு விழாவாக நீ கொண்டாடு, இல்லை இதை வந்து ஒரு சாமிக்கு செய்கிறதா ஒன்று வெய்ய அப்படின்னு சொல்லி அது ஆன்மீகத்தை வந்து அதை சேர்த்தாங்க. அப்படியாவது மனிதர்கள் பயப்படுவாங்க அப்படின்ட்டுன்னு. ஆனால் நம்ம வந்து என்றைக்குமே சுயநலமாக தான் இருக்கோம். நம்ம ரொம்ப சுயநலமாக இருந்ததுனால தான் 2 வருஷம் முன்னாடி பார்த்தோம் பாருங்கள், கொரோனா எவ்வளோ பெரிய பாடத்தை நமக்கு சொல்லி கொடுத்தது இல்லையா? அதிலிருந்தாவது நம்ம தெரிஞ்சுக்கணும், மனிதன் வந்து இயற்கைக்கு நன்றி செலுத்தியே தீரணும் அப்படிங்கிறது தான். இதை ஆன்மீகம் சம்மந்தப்பட்டு நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒரு நாள் வச்சுருக்காங்க. இதில் வந்து நம்ம நிறைய வழிபாடுகள் பார்த்திங்கன்னா பெண் தெய்வங்களை தான் வழிபாடுகள் வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா சிவபெருமான் வந்து எப்போவுமே பார்த்திங்கன்னா எல்லா முனிவர்களும் தவம் இருக்கிறது சிவபெருமானை நோக்கி தான். டக்குன்னு வரத்தை கொடுத்துருவார். அந்த சிவபெருமான் நமக்கு வரத்தை கொடுக்கறதுக்கு உறுதுணையாக இருக்கிறது பார்வதி தேவி தான். பக்தனை வந்து கஷ்டப்படுத்தவே மாட்டாளாம். அதில் நம்ம சொல்லணும்னா நம்மளுடைய துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி 3 தெய்வங்களுமே நமக்கு வரத்தை அள்ளி கொடுப்பவர்கள் தான். ஒரு மனிதனுக்கு எல்லாமே இருக்கணும், கல்வி, செல்வம், வீரம். இது இருந்தால் தான் அவனுடைய வாழ்க்கை வந்து முழுமையடையும். அதாவது நிறைய செல்வம் இருக்குது, அவன் கோழையாக இருந்தாலும் அவனை மக்கள் மதிக்கவே மாட்டாங்க. நிறைய படிப்பு இருக்குது, ஆனால் அவன்கிட்ட செல்வமே இல்லைனாலும் அவனை மதிக்க மாட்டாங்க. அதனால் அவன் எல்லாமே மனிதனுக்கு வந்து வாழ்க்கையில் தேவை. அதில் தனம் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. 7 மலையானே பாருங்கள், பணமே இல்லாமல் அவர் போய் கடன் வாங்கிட்டு தான் அவர் கல்யாணமே பண்ணிட்டார். அதனால் அந்த கடனை கொடுத்ததுமே மகாலட்சுமியினுடைய சகோதரன் தான், குபேரன் தான். அப்போது இந்த மகாலட்சுமியினுடைய வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான ஒன்று. நம்ம ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே நம்ம பண்ணணும் தான். அதில் இந்த வரலட்சுமி நோன்பு அப்படிங்கிறது வந்து ஒரு சில இனத்தவர்கள் தான் அந்த நோன்பை வந்து எடுத்துக்கிறாங்க. இப்போ எனக்கு வரலட்சுமி நோன்பெல்லாம் நான் பண்ணுறதில்ல, எனக்கு அந்த மாதிரி முறையெல்லாம் செய்ய தெரியாது, நானும் கும்பிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே கும்பிடலாம். தெய்வம் வந்து நீ தான் செய்யணும், நீ செய்யக்கூடாதெல்லாம் கடவுள் சொன்னதே கிடையாது, யார் வேணாலும் செய்யலாம். ஸோ சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வரலட்சுமி நோன்பு நம்ம வணங்குறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி நமக்கு ஆடி மாதத்தினுடைய வெள்ளிக்கிழமை. இந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம மகாலட்சுமியை வணங்குவது தான். இதில் நமக்கு அந்த மகாலட்சுமியினுடைய முகம் இருக்குது பாருங்கள். இந்த முகத்தை வைத்து பூஜை பண்ணுறதுங்கிறது வழக்கம் இருக்கிறவர்கள் மட்டும்தான் செய்யணும். வழக்கம் இல்லாதவர்கள் புதுசாக நான் வந்து எடுத்து பண்ணுறேன் அப்படின்னா உங்கள் வீட்டில் அந்த மாதிரி வழக்கம் இருந்தால் செய்யுங்க, இல்லைன்னா இதை புதுசாலாம் எடுத்து பண்ணக்கூடாது. வழக்கம் இருக்கிறவர்கள் தாராளமாக செய்யலாம். இப்போ நமக்கு இந்த வரலட்சுமி நோம்பில் முதல் நாளே நம்மளுடைய வியாழக்கிழமை மாலை நம்ம வந்து ஒரு
கெஸ்ட்டு வீட்டுக்கு வராங்கன்னா எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம்? வீட்டெல்லாம் சுத்த பத்தமாக தொடச்சி, இப்போ அவங்க நாளைக்கு வர்றாங்க முக்கியப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி எவ்வளோ பரபரப்பாக இருப்போம். அதே மாதிரி தான் வெள்ளிக்கிழமை காலையில் லக்ஷ்மி நம்ம வீட்டுக்கு வரப்போகிற அப்படின்னு சொல்லிட்டு வியாழக்கிழமை சாயந்தரமே நீங்கள் ப்ரிப்பரேஷன் தான். அதனால் அலங்காரம் பண்ணுறதுன்னு அர்த்தம். மகாலட்சுமிக்கு அலங்காரம் பண்ணி அந்த வாசல்லேருந்து அந்த அம்மாவை கூட்டிகிட்டு உள்ளே வர்றது தான். அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாக்யதா லக்ஷ்மி பாரம்மா இந்த பாட்டு தெரியாதவங்களே கிடையாது. அதனால் இந்த பாட்டை பாடி வாசல்லேருந்து நம்ம லக்ஷ்மியை வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வரோம். வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வர லக்ஷ்மியை அலங்காரம் பண்ணவளை உட்காந்து வச்சுட்டு வீட்டுக்கு வந்தவங்க நம்ம என்ன சொல்லுவோம்? காஃபி சாப்பிடுங்க, டீ சாப்பிடுங்க அப்படின்னு எதாவது சொல்லுவோம் இல்லையா? அதனால் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நெய்வேத்தியம் வந்து நிறைய பேர் வீட்டில் அந்த கல்கண்டு பால் வந்து செஞ்சு நெய்வேத்தியம் பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி வந்து நமக்கு வியாழக்கிழமை சாயந்தரம் முடிஞ்சிடுச்சு. மறுநாள் காலையில் அந்த வெள்ளிக்கிழமை வந்து வரலட்சுமிக்கு வந்து நோன்பு அப்படிங்கிறது வந்து அந்த கயிறு கட்டிக்கிறது தான். அந்த மஞ்சள் கயிறு வந்து கட்டிக்கிறது. இந்த மஞ்சள் கயிறு அப்படிங்கிறதே மங்களகரமான ஒரு பொருள். கணவன் வந்து நீடித்த ஆயுளோடு ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று பெண்கள் எடுக்கக்கூடிய விரதம். யார்கிட்ட கேட்குறது? அம்மன்கிட்ட தான் கேட்பாங்க. இப்போ இந்த வரலட்சுமி நோன்பு இந்த மாதம் முடிஞ்சதுன்னா அடுத்தது தீபாவளியோடு பார்த்திங்கன்னா கௌரி நோன்புன்னு வரும். ஸோ இது எல்லாமே ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான். அது வந்து பார்வதி தேவி சிவபெருமானை நோக்கி தபஸ் பண்ணது. இது வந்து வரலட்சுமி நோன்பு அப்படிங்கிறது வந்து நம்ம மகாலட்சுமியை பூஜை பண்ணுறோம். வெள்ளிக்கிழமைனாலே பார்க்கடலில் இருக்கக்கூடிய அந்த மகாலட்சுமி தாயார் எல்லா வளங்களையும் நமக்கு கொடுக்கறது தான். ஸோ அலைமகளை நம்ம வந்து ஒரு தடவை வணங்குறோம், மலைமகளை ஒரு தடவை வணங்குறோம், அடுத்தது கலைமகளை ஒரு தடவை வணங்குறோம். அதனால் இந்த தடவை நம்ம வணங்குறது வந்து அலைமகள் தான். கடலில் இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவினுடைய பத்தினியான மகாலட்சுமி தாயாரை தான். ஸோ இந்த வெள்ளிக்கிழமை வரலட்சுமி நோம்பில் வந்து நெய்வேத்தியம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் விரதம் இருக்கிறவங்க ஸ்பெஷலான நெய்வேத்தியங்கள் செய்வாங்க. ஸோ இதில் விரதம் இல்லை அப்படின்னு சொன்னால் சாதாரணமாக வெல்லம் போட்ட இனிப்பு வகைகள் தான் மகாலட்சுமிக்கு ரொம்ப இஷ்டம். பிரீத்தி அப்படின்னு சொல்கிறது பாசிப்பருப்பும் வெல்லமும் போட்ட பாயசம் நம்ம வந்து நெய்வேத்தியம் பண்ணலாம். இதர வகைகள் குழக்கட்டை வைக்கிறது, இட்லி பண்ணுறது, அதிரசம் பண்ணுறது இதெல்லாம் நம்மளுடைய இஷ்டம்தான். அதனால் மகாலட்சுமி பூஜை அப்படின்னு பார்த்திங்கன்னா கடை அந்த நோம்பு கயிறு கட்டிக்கிறது. வலது கையில் தான் அந்த நோம்பு கயிறை கட்டணும். ஏன் அப்படின்னு சொன்னால் வலது பக்கம் அப்படிங்கிறது கணவனும் இடது பக்கம் வந்து மனைவியும் அர்த்தநாரீஸ்வரர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதனால் சிவபெருமான் வந்து நம்மளுடைய வலது பக்கத்தில் தான் வாசம் செய்கிறார். பெண்கள் வந்து இந்த வரலட்சுமி நோன்பு கயிறை வலது கையில் கட்டும் பொழுது கணவனுக்கு நீடித்த ஆயுளும் நல்ல ஆரோக்கியமும் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ லக்ஷ்மி பூஜை தாமரப்பூவினால் சுவாமியை நம்ம அர்ச்சனம் பண்ணுறோம். செண்பக மலரினால், சம்பங்கி மலரினால், இருவாட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மலரினால் நம்ம அர்ச்சனை பண்ணும்பொழுது எல்லா வளமான அஷ்டலக்ஷ்மியும் நமக்கு இருக்கும். தனலக்ஷ்மி, தானியலக்ஷ்மி, வித்யாலட்சுமி, தைரியலக்ஷ்மி, பாக்யலக்ஷ்மி, இப்படி எல்லா லக்ஷ்மியும் நமக்கு, விஜயலக்ஷ்மி, எல்லாமே நமக்கு வந்து அஷ்டலக்ஷ்மியும் நம்மளோட இருக்கணுங்கிறது தான் இந்த வரலட்சுமி பூஜையினுடையது. ஸோ கலசம் வைக்கிறது அப்படிங்கிறது முக்கியமாக வைக்கணும். அந்த கலசத்தில் நீர் வைத்து அந்த தண்ணியில் வந்து நம்ம ஏலக்காய், பச்சைக்கல்பூரம், ஜாதிக்காய் இந்த மாதிரி வாசனை திரவியங்கள்லாம் போட்டு மகாலட்சுமி அதில் ஆவாகனம் பண்ணுறோம். அதில் நம்ம மாவில் வச்சு தேங்காயும் வைக்கும் பொழுது முழுமையாக மகாலட்சுமி அந்த இடத்துல வந்து நமக்கு வாசம் பண்ணுறா. அதனால் அவளுக்கு செய்ய வேண்டிய உபச்சாரங்கள் செய்யணும். உபச்சாரங்கள்னால் நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வரும்போது நம்ம அவங்களுக்கு வந்து என்ன மாதிரியான, அவங்க கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னு நினைப்போம்ல, ஏசி போடுறோம், லைட்டை போடுறோம், ஃபேனை போடுறோம், கம்ஃபர்டபுளாக இருக்கான்னு சொல்கிறோம், குஷன் எல்லாம் தட்டி வைக்கிறோம் அது வீட்டுக்கு வர கெஸ்ட்டுக்கு. அப்போ ஒரு தெய்வம் நம்ம வீட்டுக்கு வருதுன்னா அதை எப்படி கொண்டாடணும் இல்லையா? அதனால் சோடச உபச்சாரம்னு பேர். அதனால் தேவியை வந்து நம்ம வீட்டில் கம்ஃபர்டபுளாக வச்சு அவங்களுக்கு பசியார சாப்பாடும் போட்டு நம்ம வீட்டிலே இருமா அப்படின்னு நம்ம சொல்லி நம்மளுடைய குடும்பம் ஐஸ்வர்யமாக இருக்கிறது தான் வரலட்சுமி பூஜை அப்படின்னு சொல்கிறது. ஸோ இது பெருசாக விமர்சையாக எனக்கு பண்ண தெரியாது, ஏன்னா எங்களுக்கு வழக்கம்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க குத்து விளக்கு ஏற்றி வச்சு விளக்கு பூஜை பண்ணுங்கள். மகாலட்சுமி அஷ்டோத்திரம் தெரிஞ்சால் சொல்லுங்கள். கண்டிப்பாக ஒரு பூஜை பண்ணும் பொழுது ஆலத்தி கரசியாக எடுக்கணும் அப்படிங்கிறது ஐதீகம். அதனால் நல்ல ஒரு பேசனில், உங்கள் வீட்டில் வெள்ளி இருந்துச்சுன்னா வெள்ளி பாத்திரம், அப்படி இல்லைன்னா செப்பு பாத்திரத்தில் நல்ல சுத்தமான நீர் விட்டு
மஞ்சள் போட்டு குங்குமம் போட்டு ஆரத்தி எடுத்து சுவாமிக்கு இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து நீ நித்தியவாசம் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் கிவிங் தான் அந்த ஆரத்தி எடுக்கிறது. இந்த மாதிரி வரலட்சுமி நோம்பை நீங்களும் கொண்டாடுங்க. மகாலட்சுமியினுடைய பரிபூரண ஆசீர்வாதம் ஒவ்வொரு இல்லங்களிலும் இருக்கட்டும். வரலட்சுமியை வந்து நம்ம ஒவ்வொரு வருடமும் இந்த ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை நம்ம கொண்டாடும் பொழுது வருஷத்தில் நம்ம ஒரு தடவை அந்த தெய்வத்திற்கு நன்றி செலுத்துவது தான். இந்த கும்பத்தில் வைக்கக்கூடிய நீரை என்ன செய்யணும்னு எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும் இல்லையா? அதனால் இந்த நீரை வந்து மறுநாள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் தெளித்து விடலாம். மீதி நீர் இருந்தால் செடிகளில் விட்டு விடலாம். அந்த தேங்காயை நீங்கள் ரெண்டு நாள் கழித்து உடச்சி சமையலுக்கு எடுத்துக்கலாம். அந்த தேங்காயை வந்து காரமாக சட்னியோ இல்லை மற்ற சாம்பாருக்கோ போடாமல் அது வந்து ஸ்வீட் செய்கிறது ரொம்ப விசேஷம். ஸோ இன்றைக்கி வரலட்சுமி நோம்பை பற்றின ஒரு சில டீட்டெயில்ஸ் எனக்கு தெரிஞ்சதை உங்களோட பகிர்ந்துக்கிட்டேன். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.